இன்னைக்கு நம்ம வீடியோவில் KFC சிக்கன் ரொம்பவே ஈஸியாக எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டெய்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு KFC சிக்கன் செய்கிறதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் தோலோட நல்லா பெரிய பீஸாக பார்த்தே வாங்கிக்கோங்க. இந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மோர் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியான மோராகவே சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 முட்டை சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் 50 கிராம் அளவுக்கு வெங்காயம் எடுத்து அதை நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி சாராக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த சாரையும் இதோடய சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த KFC சிக்கனில் கண்டிப்பாக வெங்காய சார் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கடையில் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட் இருக்கும். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா எலுமிச்சம்பழம் இருந்தால் அரைப்பழம் அளவுக்கு புளிஞ்சு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கோங்க. எல்லா சிக்கனுமே இந்த மசாலா கூட சேர்ந்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கப்புறம் இந்த மசாலா கூட 1 மணி நேரம் இந்த சிக்கன் ஊறட்டும். இந்த சிக்கனை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைக்கிறதுனால இந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக வரும். மசாலா இல்லாமல் இந்த சிக்கன் கூட இறங்கி சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது இந்த சிக்கன் நல்லாவே ஊறட்டும். இதுக்கப்புறம் வேற ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம், அப்படியே நல்லா கலந்து மட்டும் விட்டுருங்க. இப்போ 1 மணி நேரம் கழித்து இந்த சிக்கனை எடுத்து பாருங்கள், நல்லாவே ஊறி இருக்கு பாருங்கள். 1 ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. மசாலாலாம் அடியில் இருக்கும், நல்லா இப்படி கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் KFC சிக்கன் எப்படி பொரிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ மசாலா கூட இருக்க 1 சிக்கன் பீஸை எடுத்துட்டு கலந்து வச்சுருக்க இந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாவு நல்லா ஒட்டணும். இந்த சிக்கனோட நல்லா ஒட்டும்போது தான் உங்களுக்கு கடையில் வாங்கக்கூடிய மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இப்போது மாவில் புரட்டி வச்சுருக்க இந்த சிக்கனை எடுத்துகிட்டு தண்ணியில் சேர்த்துருங்க. தண்ணியில் சேர்த்ததுமே வெளியே எடுத்துருங்க. திரும்ப மாவில் போட்டு இந்த மாதிரி புரட்டி எடுக்கணும். இது போல் நீங்கள் மாவில் புரட்டி 2வது தடவையும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ அந்த KFC சிக்கன் கடையில் வாங்கக்கூடிய மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா லேயர் லேயராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா மொறு மொறுன்னு ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லா சிக்கனையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது KFC சிக்கன் பொரிக்கிறதுக்காக எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸு சிக்கனாக சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் பொரித்து எடுக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டே இந்த சிக்கனை பொரித்து எடுத்துக்கோங்க. KFC சிக்கன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடு இல்லாமல் நீங்கள் சேர்த்தீங்கன்னா அப்போ மாவெல்லாம் எண்ணெயோடு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இந்த KFC சிக்கனை நீங்கள் எண்ணெயில் சேர்த்ததுமே உடனே கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. 1-2 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுங்க. அப்பப்போ மட்டும் லைட்டாக கலந்து கொடுங்க. 2 பக்கமும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இந்த KFC சிக்கனை எண்ணெயிலிருந்து எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு. ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய KFC சிக்கன். இனி KFC சிக்கன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கடைக்கெல்லாம் போக வேண்டாங்க. ஈஸியாக நீங்களே வீட்டில் செய்யலாம். இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் உங்கள் வீட்டில் KFC சிக்கனை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டெய்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.